ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். ஸோ மார்வல் ஸ்பெஷலான வேர்வுல்ஃப் பை நைட்ன்ற ஒரு ஃபீச்சர் ஃபிலிமை இப்போ தான் மார்வல் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தமிழில் டப் ஆகலை, பட் இருந்தாலும் அது எம்சியு ஸ்டோரி லைனில் வரக்கூடியது தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெட்ன்ற ஒரு மான்ஸ்டரை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மான்ஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேன் திங். ஸோ இந்த வீடியோவில் இந்த மேன் திங்னா யார், அதோட ஆர்ஜின், பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேன் திங்கோட ஆர்ஜின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, டெட் சாலிஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இந்த மேன் திங்காகவே மாறினார். இந்த டெட் சாலிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸை கேப்டன் அமெரிக்காவாக மாற்றின அந்த ஒரு சூப்பர் சோல்ஜர் சீரத்தை திரும்பவும் டூப்ளிகேட் பண்ணி இன்னொன்றை உருவாக்குற மாதிரியான ரிசர்ச்சில் தான் இவர் இருந்தார். ஆனால் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ண முடியல, அதில் ஊறப்பட்ட பிரச்சனை இருந்தது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் வேற ஒரு வழியாக தான் இந்த ஒரு ரிசர்ச்சை முடித்தார். மார்வல் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவில் காட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா பெலாஸ்கோ அப்படின்ற ஒரு ஈவில் காடோட உதவியால் தான் இந்த ஒரு சீரத்தை கம்ப்ளீட் பண்ணார். ஸோ அந்த ஈவில் காடோட டார்க் மேஜிக்கெல்லாம் இவரோட ரிசர்ச்சில் அந்த சீரம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ அந்த சீரம் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த சீரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜிக் தான் இருக்குது. ஏஐஎம் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராவையும் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இவர்கிட்ட இருந்து அந்த சீரத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவர் இப்போ பண்ணுற அந்த ரிசர்ச் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏஐஎம் தான் ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இவங்க அந்த சீரத்தை வாங்கணும்னு நினைக்கிறப்ப இவர் அந்த மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவர் ரிசர்ச் பண்ண எல்லா எவிடன்ஸையும் அழிச்சிடுறாரு. அண்ட் அந்த சீரத்தை அவருக்குள்ளேயே போட்டுக்கிறாரு. ஸோ இப்போ அந்த சீரத்தில் இருக்கிற டார்க் மேஜிக் காரணமாக அவர் ஒரு மான்ஸ்டராக மாறிடுறாரு, அதாவது மேன் திங்காக மாறிடுறாரு. இவர் இப்படி மேன் திங்காக மாறினது வெறும்னு சும்மா மான்ஸ்டராக கிடையாது, இவர் மல்டிவர்ஸ் கூட ரிலேட் ஆகிருக்கிறாரு. லோகி சீரீஸில் நெக்ஸஸ் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நார்மலாக இருக்கிற டைம் லைனை விட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் ஆஃப் டைம் லைனில் இருக்கிறவங்க தான் நெக்ஸஸ் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு மேன் திங்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் பீயிங் தான். அதாவது இந்த மேன் திங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸஸ் பிரான்ச் ஆஃப் டைம் லைனில் தான் இருக்கும். அண்ட் இது நெக்ஸஸ் ஈவெண்ட்டெல்லாம் பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலர் கூட சொல்லலாம். அண்ட் மார்வல் யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மேன் திங் நிறைய நெக்ஸஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ ஃபியூச்சரில் மல்டிவர்ஸ் கூட இந்த மேன் திங்கை ஒரு பெரிய அளவுக்கு ரிலேட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேன் திங்கோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வேர்வுல்ஃப் பை நைட் ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேன் திங் யாரோ ஒருத்தவங்களை பிடிச்சி அப்படியே பிடிக்கும், அவங்க அப்படியே எரிஞ்சு சாம்பலாகிடுவாங்க. ஸோ இந்த பவர்ஸ் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மேன் திங் யாரை பிடிக்குதோ அவங்களோட பயத்தில் இருக்கக்கூடிய எமோஷன் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை வச்சு அவங்கள சாம்பலாக்க முடியும். இப்படி தான் மேன் திங் அவங்களெல்லாம் அழிச்சுது. ஸோ இந்த ஒரு பவர்ஸ் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் கோஸ்ட் ரைடர் மூவி பார்த்துருப்பீங்க. ஸோ கோஸ்ட் ரைடர் எதிரிங்களை அவரோட கண்ணை பார்க்க சொல்லி அப்படி தான் அழிப்பார், அதே மாதிரி தான் இதுவும். ஸோ மேன் திங்க்கு அடுத்தது என்ன மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு செடியால் செய்யப்பட்ட ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் மேன் திங் இருக்கும். ஸோ அதால் அவரோட பாடி பார்ட்ஸை திரும்பவும் ரீஜெனரேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மேன் திங் செடியால் செய்யப்பட்ட மாதிரி இருக்கிறனால நிறைய செடி கொடிகளெல்லாம் இந்த மேன் திங்கால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் தான் கைஸ் இந்த வீடியோலேருந்து இப்போ எம்சியூக்குள்ளே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு மான்ஸ்டரை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.